ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ரொம்ப டேஸ்டான சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதே அளவு புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 7 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கருகப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து குக்கரில் எனக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்துக்கலாங்க, பட்டை, கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கடுத்து கடுகு வந்து கால் ஸ்பூன் சேர்த்துட்டு, கடுகு எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு கொத்து கருகப்பில் போட்டுக்கலாம், கூடவே பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லாஸ்ட்டாக தாங்க நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கொத்தமல்லி தழை புதினா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க, லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுலாங்க. ஒரு 2-5 நிமிஷம் நல்லா வேகட்டும், நல்லா வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி பொடி சேர்க்க போகிறோம். பிரியாணி பொடி வந்து காரத்துக்கு தாங்க நான் சேர்க்குறேன், அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்க்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து மூடிக்கலாங்க. மூடினதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கிண்டிக்கலாங்க சாப்பாடை. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா கிண்டி விட்டுலாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.